Hi friends, welcome to Kitchen Whistle. நம்ம வீடியோ நீங்க இதை முதல்ல பாக்குறீங்க அப்படினா மறக்காம Kitchen Whistle க்கு subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல 90s kids favorite பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரி உருண்டை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கறேன். எந்த கப்ல பொரி எடுக்கறீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்பதான் அளவு கரெக்ட்டா இருக்கும். பொரி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருந்துச்சுனா நீங்க வறுக்க தேவையில்லை. அப்படி இல்லனா ஒரு 2 நிமிஷம் pan-ல சேர்த்துட்டு பொரியை லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து துருவிட்டு நான் சேர்த்திருக்கேன். இதே மாதிரி துருவிட்டு எடுத்துக்கோங்க. எந்த கப்ல பொரி எடுக்கறீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தீங்கன்னா இனிப்பு கரெக்ட்டா இருக்கும். ஒரு அரை கப்ல இருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சு வெல்லத்தை பாகு காச்சி எடுத்துக்கோங்க. வெல்லப்பாக வடிச்சிட்டு pan-ல சேர்த்துக்கலாம். கல் மண் தூசி இருந்துச்சா நமக்கு ஜலடையில வந்துரும். கப்ல இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு பாகோட பதத்தை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. பாகு கொஞ்சம் கெட்டியாயிருச்சு பாருங்க. இப்போ வந்து அடுப்பு சிம்ல வெச்சுக்கோங்க. இனி சீக்கிரமா வந்து பாகு 1ல இருந்து 2 நிமிஷத்துல பதம் வந்துரும். பாருங்க இந்த மாதிரி நூற வந்துச்சனாலே பாகு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தண்ணியில இப்ப சேர்த்து பார்த்துக்கலாம். பாருங்க பாகு சேர்த்ததியும் நல்லா கெட்டியா தெரியுது பாருங்க. உருட்டினீங்கன்னா நல்லா ஈஸியா உருண்டு வரும். இந்த மாதிரி பாகு பதம் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் கல் மாதிரி. வெள்ளப்பாகு நல்லா கெட்டியாகாம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் அல்லது வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொரி பாகுல நல்லா கோட்டாகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா பொரி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். பொரி வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் பொரி உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க முடியாது. பொரி பாகு எல்லாமே வந்து உங்களுக்கு பேனில் வந்து நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து தண்ணி, நெய் அல்லது அரிசி மாவு சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் டக்குன்னு வந்து பொரி உருண்டை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பொரி வந்து பாகில் நல்லா வந்து கோட் ஆயிடுச்சு. இப்போ உடனே வந்து நம்ம உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் வந்து இந்த மாதிரி நெய், தண்ணி அல்லது அரிசி மாவு ஏதாவது ஒன்று வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் சூடு வந்து கையில் பிடிக்காமல் இருக்கும். பொரி உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெண்டு கையிலையும் தண்ணியை தொட்டுட்டு பொரி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூடு வந்து உங்களுக்கு நல்லா தாங்கும். நீங்கள் தண்ணியை தொட்டு பிடிச்சிங்க அப்படின்னா பொரி உருண்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றணும், ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஆறாமல் இருக்கணும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பொரி உருண்டை வந்து வராது. பாருங்க இந்த மாதிரி அழகாக பொரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பொரி உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆறிடுச்சு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா அடுப்பில் வந்து பேனை திரும்பவும் வச்சுருங்க. லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வெள்ளம் வந்து உருகி வரும். பொரி உருண்டை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்டான 90s kids ஃபேவரெட் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா உடையக்கூடாது. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். நீங்கள் வந்து கடித்து சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து நல்லா பொரி உருண்டை உடஞ்சி வரணும். அதே சமயம் நல்லா உள்ள கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். பொரி உருண்டை ஆறுனதையும் நல்லா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். மறக்காமல் கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொரி உருண்டையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.